இந்த உதாரணத்தை, இந்த விதியை நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக சொல்றேன், அப்ப இன்னும் உங்களுக்கு லேசா விளங்கும். இப்ப இந்த மாமரத்தில் இருக்கிற மாம்பழத்தை சாப்பிட்டுட்டு அந்த விதையை நாங்கள் ஒரு மண்ணில் நாட்டுறோம், நாட்டினா என்ன நடக்கும்? மண்ணில் நாட்டின முளைக்குமா? பிழையான அந்த பதில் பிழையானது, ரைட்? இதை சரியாக விளங்கிக்கொள்ளுங்க. ஒரு மாம்பழத்தில் விதையை ஒரு மண்ணில் நாட்டுறோம், எங்களோட இந்த சிஸ்டர் சொல்கிறா அது நாட்டினா முளைக்கும், நான் சொல்றேன் அது பிழை, அந்த தகவல் அந்த அந்த பதில் பிழையானது. வேற பதில் இப்போ ஏன் அது பிழைன்னு சொல்லுவான்? நீங்கள் அந்த மாம்பழத்தில் விதையை கொண்டு போய் மண்ணில் நாட்டுறீங்க, அந்த மண் பாலைவனம், அந்த மண் பாலைவனத்து மண், முளைக்குமா? ஆ, முளைக்காது. அப்போ அது அது பதில் பிள்ளை தானே? ஆ, நீங்கள் அந்த விதையை ஒரு பாலைவனத்து மண்ணில் நாட்டினீங்கன்னா அது முளைக்காது, ஒரு வளமான மண்ணில் நாட்டினீங்கன்னா அது முளைக்கும். பிரச்சனை எங்கே இருக்குது? விதையில் இருக்குதா? அந்த விதை வாழ்கிற மண்ணில் சூழலில் இருக்குதா? விதை வாழ்கிற அந்த விதை வாழ்கிற சூழலில் இருக்குது பிரச்சனை. எனவே நாங்கள் இது மாதிரி ஒவ்வொரு பிள்ளையும் அந்த விதை மாதிரி ஆற்றல்கள் இருக்குது, திறன் இருக்குது, பெரும் மா பெரிய மா பெரிய மரம் அந்த விதைக்குள்ள ஜீனாக இருக்குது, ஜெனட்டிக் பொட்டென்ஷியல், எல்லா ஆற்றல்களும் நிறைஞ்சி இருக்குது. அதை சரியான இடத்துல நாட்டுறதும் அது வாழ்ற சூழலை வளப்படுத்துறதுலேயும் தான் அதில் அடைவு தங்கி இருக்குது. இந்த விதை முளைக்குமா முளைக்காதா என்பது விதையில தங்கி இல்லை. ஏன்னா எல்லா விதைகளையும் அது இருக்குது. அல்லாஹ் ஒரு மனுஷனை எங்களையெல்லாம் படைச்ச இறைவன் அஹ்சனல் காலிகின், மிகச்சிறந்த படைப்பாளன், அவனோட படை இஸ் த பெஸ்ட் டிசைனர். அவனோட டிசைனில் பிரச்சனை இல்லை. அவன் பிள்ளைய டிசைன் பண்ணி அனுப்பிக்கிறான், எங்களுக்கு டெலிவர் பண்ணி தந்திக்கிறான், அந்த டிசைன்ல பிரச்சனை இல்லை, அந்த ப்ரொடக்ட்ல பிரச்சனை இல்லை, அந்த விதையில பிரச்சனை இல்லை. பிரச்சனை எங்க இருக்குன்னு சொன்னா அந்த விதை வாழ்ற இடம் சூழல், அந்த ப்ரொடக்ட் வாழ்ற சூழல், அந்த டிசைன் வாழ்ற சூழல்ல பிரச்சனை இருக்குது. நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா எங்கட விதைகளை எல்லாம் கொண்டு போய் பாலைவனத்தில் நாட்டிட்டு முளைக்கிறதுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், பகல் கனவு காண்றோம். நிச்சயமாக அந்த விதை பாலைவனத்தில் நாட்ட முளைக்காது. எனவே இந்த விதை முளைக்கணும், அது வளரணும், பூக்கணும், காய்க்கணும், பழுக்கணும் என்று சொன்னால் அதுக்கேற்ற சூழலை நாங்கள் கொடுக்கணும். அந்த மண் வளப்படுத்தப்படணும், அந்த மண் போஷிக்கப்படணும். அந்த மண்ணில் போஷணை இருந்தால் தான் அந்த தாவரம் அதில் வேர்கள் கூட அந்த மண்ணிலிருந்து போஷணை எடுத்து அதை வளர வைக்கும். இது மாதிரி ஒரு புள்ள வளர்றதுக்கு தேவையான அடிப்படையான போஷணை என்ன தெரியுமா? எப்படி ஒரு வளமான மண்ணில் ஈரழிப்பு இருக்குமோ அதுபோல ஒரு பிள்ளை வாழ்ற சூழல்ல, அதிலும் விசேஷமா வீட்டு சூழல், பிள்ளை வந்து ஒரு பிள்ளை மூணு சூழல்ல வாழும், வீட்டு சூழல்ல வாழும், பாடசாலை சூழல்ல வாழும், சமூக சூழல்ல வாழும். பாடசாலை, மதரசா, சமூகம், வீடு, இதுதான் சூழல். இந்த மூன்று நாலு சூழல்களும் வளமான சூழல்களாக இருக்குமாக இருந்தால், அது வளமான மண்களாக இருக்குமாக இருந்தால் அந்த விதைக்கு நான் எதிர்பார்க்கிற அந்த வளர்ச்சியை நான் எதிர்பார்க்கலாம் வரும். இப்போ நாங்கள் இந்த பிள்ளைய பாலைவனத்தில் நாட்டிட்டு விதையை நாங்கள் முளைத்தல் எதிர்பார்க்க இயலாது. அதுபோல இந்த எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு வளமான சூழலை நாங்கள் கொடுக்க இல்லைன்னு சொன்னால் அந்த பிள்ளையிலிருந்து அடைவுகளை, வளர்ச்சியை, விருத்தியை எதிர்பார்க்க இயலாது. எனவே எப்படி ஒரு வளமான மண்ணில் ஈரழிப்பு அவசியமோ அதுபோல் ஒரு ஒரு பிள்ளை வாழ்ற சூழலில் மிக அடிப்படையான வாழ்க்கைக்கு தேவையானது என்ன தெரியுமா? இந்த ஆக்சிஜன் மாதிரி தேவையானது. அந்த பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை, அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை, இதனாலையும் சேர்த்து சொல்கிறேன்,
ஏன்னா இது நாளும் சீரியஸாக தேவையான சாமான், அதில் ஒன்றும் குறையே இல்லை. சிறுவர் உளவியலில் படிக்கிற நேரம் இந்த விஷயத்தில் பற்றி நிறைய பிஹெச்டி செஞ்சு புத்தகம் எழுதி வச்சுக்கிறான். ஒரு பிள்ளை வாழ்கிறதுக்கு தேவையான சூழல், அது இருக்க வேண்டிய அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை. நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம், பெற்றோர்கள் எங்களோட பிள்ளையோட நான் அன்பாக தான் இருக்கிறேன், ஆனால் இடக்கடை அடிச்சுக்கொள்ளலாம். வீட்டில் பிரம்பிக்குது, நான் பிள்ளையோட அன்பு தான், ஆனால் வீட்டில் பிரம்பிக்குது. பாசம் இருக்குது, ஆனால் எரிஞ்சு விழுகிறது தான். மதிப்பு இருக்குது, ஆனால் ஏசுறது தான். மரியாதை இருக்குது, தேவையான நேரத்துக்கு லேசாக அடிச்சு கொள்றதுன்னு தான். இது கண்ட்ராடிக்ஷன். அதாவது நாங்கள் நினச்சிக்கிறோம் என்ன தெரியுமா, திரும்பவும் இந்த உதாரணத்தை வச்சு தான் நாங்கள் இது எல்லாத்தையும் விளங்கிக் கொள்ளணுமே. வெரி சிம்பிளான உதாரணம். இப்போ நாங்கள் பாலைவனத்தை விடுவோம், பாலைவனத்தில் மண், நாங்கள் இந்த வளமான மண்ணை பற்றி இப்போ பேசுவோம். முதலாவது அந்த பிள்ளை வாழ்கிற சூழல் என்ன, வீட்டு சூழல். அந்த வீட்டு சூழலில் இந்த வளமான மண்ணை இப்படி உருவாக்குறேன்னு பார்ப்போம். அந்த மண்ணில் ஈரழிப்பு தேவைன்னு சொன்னேன். அந்த ஈரழிப்பு என்னது, அன்பு, பாசம், மதிப்பு, மரியாதை. நாங்கள் கேட்டால் சொல்கிறது பிள்ளைகளுக்கு நாங்கள் அன்பாய்க்கிறோம்னு சொல்லி, ஆனால் அன்பு என்று சொல்கிறது வெறும் வார்த்தை மட்டும் இல்லை. லவ் இஸ் எ கண்டிஷனல் திங். நாங்கள் நடைமுறையில் காட்ட வேண்டியதுதான். லவ் என்றது பெயர் சொல் அல்ல, லவ் என்றது ஒரு வினைச்சொல். அன்பு பாசம் என்றது ஒரு பெயர் சொல் அல்ல, அது ஒரு வினைச்சொல். என்ன வினைச்சொல்லா, செயலில் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். குர்ஆனும் அதை பற்றி சொல்லுது. ஒருமுறை ரசூல்லாட்ட வந்து சஹாபாக்கள் கொஞ்சம் பேர் சொன்னாங்க, யா ரசூல்லா, நாங்கள் அல்லாஹ் தஆலாவை விரும்புகிறோம், அல்லாவோட ஹுப்பு எங்களுக்கு இருக்குது, அன்பு இருக்குது அல்லாவோட, நாங்கள் அல்லாவோட விரும்ப ஆசைப்படுறோம், நாங்கள் விரும்புகிறோம் என்று சொன்னான். அப்போ உடனே குர்ஆன் வசனம் வருது, நீங்கள் விரும்புகிறது அன்பாய்க்கிறோம் பாசமாய்க்கிறோம் என்று சொல்கிறது இது சொல்லிட்டு போகிற விஷயம் இல்லை, இது கண்டிஷனல் திங். குர்ஆன் வசனம் வருது, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ ஃபத்தபியூனி. அப்படி நீங்கள் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ, நீங்கள் அல்லாவை விரும்புகிறேன்னு சொன்னால் கண்டிஷன் என்ன தெரியுமா, சும்மா நான் அல்லாஹ் விரும்புகிறேன், என்னை ரப்ப நான் விரும்புகிறேன்னு சொல்லி சொல்கிறதால அதுக்கு அன்பு சரி வராது. ஃபத்தபியூனி, ஃபாலோ மீ, என்னை பின்தொடருங்க, நான் செய்கிற மாதிரி நீங்கள் நடந்து காட்டுங்க, அப்போ தான் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க எடுத்துக்கூடிய அடையாளம். அது மாதிரி பிள்ளைக்கு அன்பாக இருந்ததுன்னா பிள்ளையோட அன்பை காட்டுங்க. சிலர் நீக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் பிள்ளைகளுக்காகத்தான் வாழ்கிறோம், கணவன் குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்படுறோம். அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் நான் லண்டனில் இருக்கிற நேரம், யூகேயில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். நான் லண்டனில் இருக்கிற நேரம் ஒரு வாப்பா வந்தார் என்னை சந்திக்கிறது. இப்படி ஒரு ப்ரோக்ராம் பிறகு தான், அங்கேயும் இப்படி நிறைய ப்ரோக்ராம்கள் செஞ்சு பண்ணுறது. வந்து சொன்னார், அவர் ஸ்ரீலங்கன் ப்ரோக்ராம். அவர் சொன்னார், டாக்டர், எனக்கு பெரிய ஒரு பிரச்சனை உண்டு. என்ன பிரச்சனை? என் மகன் இப்போ டீனேஜர், 13-14 வயசாச்சு, 14 டீனேஜர் என்றாலே சிலருக்கு நடுக்கம் பிடிக்கிறேன். எப்போ சிகரெட்டுக்கு போவான், எப்போ குடுவுக்கு போவான், கேர்ள் ஃப்ரெண்டை எப்போ பிடிப்பான், எல்லாருக்கும் நடுக்கம். இப்போ டீனேஜ் 14, 15, 15, 16 ஆனோடனே இப்போ எல்லாருக்கும் தான், இங்கே மட்டும் இல்லை, உலகத்தில் எல்லாத்தையும் போனோகிராஃபி. முந்தியெல்லாம் போனோகிராஃபின்னு சொன்னால் ஆபாச படங்கள் பார்க்கணும்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் பார்க்கணும். இப்போ ஒரு டப்பில் வருது எல்லாமே, அப்படித்தானே? ஒரு 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 டப்பில் வந்துடும். இன்டர்நெட் கனெக்ஷன் மட்டும்தான் தேவை. யூடியூப்பில் போயிட்டு ஒரு சொல்லை அடித்து என்ன பண்ணினா, ஆபாச படம் முந்தி கஷ்டப்பட்டு பார்க்குறது ஒரு மணித்தேர படம், இப்போ 24 மணித்தேரம் பார்த்துக்கிட்டிக்கலாம். அப்படி பார்க்குற அக்கள் பிள்ளைகள்லாம் நீக்கிறாங்க, அப்படி இருந்து வந்த அக்கள் எல்லாம் நீக்கிறாங்க. எனவே இது பெரிய ஒரு மிகவும் ஒரு சவால்கள் நிறைந்த ஒரு சூழலில் நாங்கள் வாழ்கிறோம், எங்களுடைய பிள்ளைகள் வாழ்கிறாங்க. இந்த பிள்ளைகளை பாதுகாக்குங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை நாங்கள் எப்படி சும்மா பாதுகாக்கப்பட மாட்டாங்க, அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும், அதுக்காக நாங்கள் அவர்கள் வளர்க்கப்பட வேண்டும், போஷிக்கப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ இந்த பாப்பா வந்து சொல்கிறார், மகன் இப்படித்தான் கொஞ்சம் ஆஃப் ட்ராக் போகிறாரு,
கொஞ்சம் ஆஃப் ஆகி கொஞ்சம் வலி பிறந்து போகிறார். நான் அவர் சொல்ல நான் ரெண்டு ஜப் செய்கிறது ஜென்ரேஷன் அவர் அப்போ ரெண்டு ஜப் செய்கிறாக்கள் எப்படியுமே ஒரு குறைஞ்சது 18 மணிக்காலும் வேலை செய்வான், ஆக குறைஞ்சி 16 மணிக்காலும். காலையில் 6 மணிக்கு கிளம்பிட்டு போனால் இரவு 8-10 மணி தான் வீட்டுக்கு வருவான். அவ்வளோ கஷ்டப்பட்டு உண்மையிலே அவர் கஷ்டப்படுறார். அந்த மனுஷன் எனக்கு பாவம் மாதிரி இருந்துச்சு, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டார் தான். அப்படி தானே என் பெற்றவர்கள் இருக்கிறான், பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக ஒய்ஃபுக்காக கஷ்டப்படுற கணவன்மார் நிறைய பேர் இருக்கிறாங்க. பெண்களில் தாய்மார்ட தியாகத்தை எல்லாருக்கும் தெரியும், ஆனால் நிறைய வாப்பா மாட தியாகம் அவங்க காட்டிக்கொள்ளல, சொல்ல மாட்டாங்க. எல்லாத்தையும் உள்ளுக்கு போட்டு அடைச்சி கொள்வாங்க, அவங்க சொல்ல மாட்டாங்க. அவங்க கடலில் இருப்பாங்க, ஆனால் பிள்ளை ஏதாவது கிளாஸுக்கு போகிறதுக்கு காசு கேட்டால் எப்படியாலும் கொடுத்துருவாங்க. அவங்க நான் கடலில் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, என்ன சொல்கிறது எங்களுக்கு கஷ்டம். ஒரு வாப்பாளுக்கு இப்படியெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, வெறும் தியாகிகள். தாயின் தியாகம் தெளிவாக தெரியும், ஆனால் தந்தையர்கள தியாகம் தெளிவாக விளங்குகிறது. ஆனால் நிறைய பேர் தியாகிகள் இருக்கிறாங்க, ஆனால் எங்கே நாங்கள் பிளவுறோம்னு சொன்னால், சில இடத்துல நாங்கள் சின்ன டெக்னிக்கல் பிள்ளைகளை விட்டுறோம். அதான இடத்துல இங்கே நடந்து அதான் நான் இப்போ சொல்கிறேன். அப்போ இந்த வாப்பா வந்து அவர் சொல்கிறார், நான் இந்த பிள்ளைக்காக நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன், ராப்பா ரெண்டு ஜப் செய்கிறேன், அவரோட படிப்புக்காக செலவழிக்கிறேன், உடுப்புகள் வாங்கி கொடுக்குறேன், ஐபேட் கேட்டால் ஐபேட் வாங்கி கொடுக்குறேன், லேப்டாப் கேட்டால் லேப்டாப் வாங்கி கொடுக்குறேன், எல்லாம் செய்கிறேன். ஆனால் அவன் என்னை மதிக்கிறான் இல்லை, என்னை கணக்கெடுக்கிறான் இல்லை, எனக்கிட்ட வாரதில்லை, அதாவது நான் சொல்ல மாதிரி கேட்குறான் இல்லை, வழி பிறந்து போயிட்டான் சொல்லி. அப்படின்னா அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்டேன், ஒரே ஒரு கேள்வி. என்ன தெரியுமா அந்த கேள்வி? என்ன கேள்வி கேட்டு சொல்லுவோம், யோசிங்க போகிறோம். எப்படி இப்படி ஒருத்தர் வந்து உங்கள்ட்ட சென்னுன்னு வைங்க, நான் கேட்போமே. இப்படி ஒருத்தர் வந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு அவங்கள்ட்ட, இதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க? ஓகே, இப்போ இதுக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு 2-3 விஷயம் தெரியணும். இந்த பிள்ளை ஏன் இப்படி நடக்கிறாருன்ட்டு தெரியணும், ஏன் இந்த டீனேஜர் இப்படிலாம் போகிறாருன்றதை தெரிஞ்சுக்கணும், அதுக்குரிய காரணங்களை விளங்கிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி கேள்வி கேட்டு நாங்கள் விளங்கிக்கொள்ளணும். இதால் தான் இப்படி அவர் போகிறார். இது இப்போ 2 மாதத்துக்கு முந்தைய நடந்த சம்பவத்தை நான் சொல்றேன். என்ன கேள்வி கேட்டீங்களா சார்? ரஃப்லி சொல்லுங்கள். அவர்கிட்ட கேட்ட நான் கேள்வி என்ன தெரியுமா? அவனோட டீனேஜர் எத்தனை வயசுன்னு கேட்டேன், 14 வயசுன்றார். ஓகே, அவனோட 14 வயசு பிள்ளைய கடைசியாக நீங்கள் எப்போ ஹக் பண்ணி கிஸ் பண்ணினீங்க, அணைச்சி முத்தம் விட்டது எப்போன்னு கேட்டேன். அவனோட 14 வயசு மகனை, உங்களோட 14 வயசு மகனை அணைச்சி முத்தமிட்டது கடைசியாக எப்ப? அவர் பதில் சொல்லலை. நான் கேட்டேன், அப்போ சரி கொஞ்சம் அவருக்கு ஹெல்ப் பண்ணுவோம்னு சொல்லி போன கிழமை இல்லைன்றார், போன மாதம் இல்லைன்றார், போன வருஷம் அவருக்கு இப்போ தொடர்ந்து இல்லை இல்லைன்னு சொல்லாமல் 3வது முறை இல்லை டாக்டர்ன்றார், 5 வருஷத்துக்கு முன்னுக்கு ஞாபகம் இல்லை டாக்டர், எனக்கு அந்த பழக்கம் இல்லை டாக்டர்ன்றார். ஐயோ, அவருக்கு சொன்னது நீங்கள் 2 ஜாப் செஞ்சு இரவு பகலாக வேலை செஞ்சு இவ்வளவெல்லாம் கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக செய்கிறதை விட பெருமதியான ஒரு வேலை, ஒரு விஷயம் என்ன, அந்த வீட்டில் அன்பு பாசம் மதிப்பு மரியாதைன்றதை காட்டிக்கொள்றதும் அதை செஞ்சு கொண்டே இருக்கிறது.